Hi friends, welcome back to Mithran Structures. In this session, we will discuss JDY exam. Combined Civil Engineering, Combined Engineering Subordinate Service. The minimum qualification is Diploma Standard. Minimum qualification Diploma, Engineering or MA, you can apply. Okay, like on the strategical guidelines, how to prepare your examination. Mostly, you can see நம்ம எந்த எக்ஸாம்னாலும் எடுத்துங்க. நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை கேட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு 10 சிலபஸ் தாங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் த நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் தான், அதோட ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்னா அதுக்கேற்ற மாதிரி சிவில் இன்ஜினியரிங் ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதேமாரி சர்வேயர், டிராப்ஸ்மேன் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஜேடிஒய் எக்ஸாம். உங்களுக்கு ஜேடிஒய் எக்ஸாமில் மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ, அதனால் உங்களோட சிலபஸுமே பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ லெவல் தான். ஓகேங்களா, ஐ திங்க் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டடு சிலபஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜேடிஓ சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் தான். ஓகேங்களா, ஒரு 10 யூனிட் இருக்குது. ஓகே, 10 யூனிட்டில் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வரப்போது 10 யூனிட்டுக்கான இந்த டாபிக்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸில், ஓகேங்களா, இந்த டிஃபார்மேஷன், இதுக்குள்ளே தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர், ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் கைட்லைன்ஸ் ஜேடிஓ எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த யூனிட்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க, இந்த யூனிட்டுக்குள்ளே எந்த டாப்பிக்கில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். ஓகேங்களா, நான் சொல்ல போகிறது ஒன்லி ஃபார் மார்னிங் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான். ஆஃப்டர்நூன் எக்ஸாமினேஷனுக்கு பாசிபிள் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் என்ன கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு. இதாங்க அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கல் கைட் ஃபார் ஜேடிஓ எக்ஸாமினேஷன் 2023. இதில் நான் மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதில் ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 10 யூனிட்லேயுமே கீழே ஒரு நம்பரிங் கொடுத்துருக்கோம், 17-20, 19-23, 20-24 இந்தமாரின்ட்டு. இதில் என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறது, இது வந்து ப்ரீவியஸ் இயர் இந்த வரையும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் ஒரு 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. 2012லேருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவைலபிள் இருக்குது, அதையும் நான் முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதில் தான் செலக்ட் பண்ணது. ஓகே, ரீசெண்டாக 2021லேயுமே ஜேடிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2019ல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2012 பார்த்திங்க அப்படின்னா 2 times கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து இதில் தான் இந்த யூனிட் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 23 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குல்ல, அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 24 கொஸ்டின் வரையும் கேட்டிருக்காங்க. த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் இதில் 22, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் 22, ஹைட்ராலிக்ஸில் 23, சர்வே. ஓகேங்களா, இதில் வந்து இந்த மினிமம் டு மேக்ஸிமம். ஓகே, அப்போ எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் மினிமம் 15 கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. 20 out of 20 கேட்கறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸு, ஓகேங்களா, அது ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங்கு, இந்த எஸ்டிமேஷன் காட்டிங் காஸ்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்கறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்பிளிட்டப்லாம் இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த பேஸ்ரான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019ல் ஜேடிஓ எக்ஸாம் டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்டில் கேட்ட கொஸ்டின்ஸ், இதே சிலபஸ் தான். ஓகேங்களா, அது சிலபஸை பார்த்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் வச்சுருக்காங்க, எஸ்டிமேஷன்லேருந்து எவ்வளோ, என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் அதுலேருந்து எடுத்தால் தான். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் 2021ல் பட்டாய படிப்பு அப்படிம்பாங்க. ஓகேங்களா, பட்டப்படிப்புனா தான் டிகிரி லெவல். ஓகேங்களா, பட்டாய படிப்பு அப்படின்னா இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஓகே, ரீசெண்டாக 2021ல் நடந்த இந்த எக்ஸாமினேஷன் அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம், ஓகே, சில சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதை தான் நாங்கள் ஸ்பில் பண்ணி போட்டிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா 2012ல், ஓகேங்களா, 2012ல் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அவங்க இதில் வேணால் இப்பயும் சொல்லிடுறேன், நீங்கள் ஜேடிஓ எக்ஸாமினேஷன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து வேறு இருக்கும், கொஸ்டின்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் ஏஇ லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அது பேசிக்காக இருக்கும், இந்த பேசிக்கில் கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்பாங்க. இது வந்து 2012ல் இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா 2012 ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ஷிப்னு ஒரு போஸ்டிங் இருக்குது நம்ம டிஎன்பிஎஸ்சியில், அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ, ஓகே, சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இதே கொஸ்டின்.
ஓகேங்களா இதில் ஒரு நாலு கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் டிஎன்பிஎஸ்சி ஃபோர் நாலு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே 200 தான் 200 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது அதை வச்சு அனலைஸ் பண்ணதாங்க இந்த பேட்டர்ன் ஓகேங்களா நாலு கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் கைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதனால் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க ஓகே 10 யூனிட் இருக்குது இந்த 10 யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மினிமம் எவ்வளோ இந்த மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்ட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் இது வந்து கான்செப்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் கொடுத்துருப்பாங்க பட் நமக்கு என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா எஸ்ஓஎம் ஒன் இன்ஜினியரிங் இருந்துச்சுன்னா எஸ்ஓஎம் ஒன் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்ஓஎம் டூ ஆனால் இந்த ஹெட்டிங் இருக்குல்ல இந்த மோடல் பார்த்திங்கன்னா எல்லாமே டிப்ளமோவில் டேரெக்டாகவே இருக்கும் புக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு ஒரு புக் இருக்குது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு புக் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹைட்ராலிக்ஸ் சர்வேயிங் இது எல்லாமே டிப்ளமோ லெவலில் பட் நம்ம இன்ஜினியரிங் லெவலில் பார்த்திங்கன்னா எஸ்ஓஎம் ஒன் எஸ்ஓஎம் டூ ஓகேங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்டு சிடிபின்னு ஒன்று படிச்சிருக்கோம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ப்ராக்டிஸ் அந்த இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹைவே அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் நிறைய பேர் சாயில் மெக்கானிக்ஸ் இல்லை நினச்சிட்டுருக்கீங்க கிடையாது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்லே சாயில் மெக்கானிக்ஸ் டாபிக் இருக்குது ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் எஃப்எம் அண்ட் அப்ளைடு ஹைட்ராலிக்ஸ் தான் சர்வேங்க டேரெக்டாக இருக்கும் என்வாயன்மெண்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளையும் இருக்குது வேஸ்ட் வாட்டர் இருக்குது ஏர் பொல்யூஷன் எஸ்டிமேஷனில் டேரெக்டாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் எஸ்சி ஸ்ட்ரக்சர் அனலைஸ் படித்த சப்ஜெக்ட்டும் வரும் டிஆர்சியும் வரும் டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு ஓகேங்களா அந்த பெருக்டு சிபிஎம் இருக்குல்ல இந்தமாரி அதனால் இது வந்து டிப்ளமோட சில சப்ஜெக்ட் அது நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்டாக கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்தந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவு இந்த லெவலாக வெல்வேஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் கைட்லைன்ஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க முதல்ல ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க ஓகே நிறைய பேர் எடுத்ததும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க எல்லாமே படிக்கிறோம் ஓகேங்களா அது கரெக்டான வேலை படிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒரு 50% பீப்புள்ஸ் மட்டும் தான் கரெக்டான வேலை படிக்கிறாங்க ஓகேங்களா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க பட் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா பண்ணுறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் சர்வேர் எக்ஸாமில் இருக்கட்டும் டிராஃப்ட்மேனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொன்னது ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் தப்பாக ஆன்சர் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஓகே அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் லெவல் ஆஃப் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த ஜேடிஓ எக்ஸாமில் டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்டில் ஒரு 75% வந்து டைரக்ட் கொஸ்டின் ஓகேங்களா நீங்கள் எந்த புக்கை வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கிங்க நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் வேணாலும் படிங்க அவங்க மெட்டீரியல் கொடுக்குறாங்களா அதில் இருந்து 150 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக தாங்க கேட்குறாங்க இது வந்து பேஸ்டான இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி இந்த டிஎன்பிஎஸ்சி அனலைஸே தான் ஓகேங்களா அதனால் 150 மார்க் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே டேரெக்டாக இதுக்கு ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா 15% கொஞ்சம் மாடரேட்டாக கேட்பாங்க 10% கொஸ்டின் மட்டும் டஃப்பாக கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ 150 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஓரளவு நல்லா ரெகுலராக ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னாவே 150 கொஸ்டின் அடிச்சிடலாங்க இப்போ காம்படிஷனே இந்த 32 ஓகேங்களா இந்த 15% 10% நான் மாடரேட்டாக இந்த டஃப் கொஸ்டினுக்கு தாங்க ஓகேங்களா இதுக்கு தான் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும் சரி இந்த சொல்கிறாங்களா இந்த 75% கொஸ்டினில் இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது எந்தமாரி கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இந்த இதில் 75% கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன் இருக்குல்ல ஓகேங்களா டெஃபினேஷன் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டேரக்ட் டெஃபினேஷன் ஓகே அந்த 150 இந்த ஸ்பிளிட் அப் கொடுக்குறாங்க இந்த டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினேஷனே கேட்டுடுறாங்க ஓகே டேரக்ட் டெஃபினேஷன் ஓகேங்களா அந்த வாட் இஸ் மீனிங் பை கான்டூரிங் வாட் இஸ் மீனிங் பை கான்டூரிங் லைன் ஓகேங்களா இந்த மாதிரி டேரக்ட் டெஃபினேஷனாகவே கேட்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா அது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் ஹைட்ராலிக்ஸாக இருக்கட்டும் ஃபுல்லின் மெக்கானிக்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ ஃபுல்லின் மெக்கானிக்ஸ் எடுத்திங்கன்னா அந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து எங்கே ஆக்ட் ஆகுது ஓகேங்களா மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்கே ஆக்ட் ஆகும் ஓகேங்களா மேக்ஸிமம் வெலாசிட்டி இன் சென்டர் ஓகேங்களா மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் இதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸு அதேமாரி டேரக்ட் ஃபார்முலா ஓகேங்களா இது சொல்ல வரதுக்கான ரீசன் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நோட்ஸ் எடுப்பீங்க அப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா அதேமாதிரி ஃபார்முலா பார்த்திங்க ஃபார்முலா டேரக்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின் கேட்குறாங்க நெக்ஸ்ட் இயர் ரிலேட்டடாக நம்ம ஹைவே இன்ஜினியரிங் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் வந்து இயர் வந்துடும் ஓகே ஐஆர்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ஹெச்ஏ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதேமாதிரி ஃபுல்லிங் மெக்கானிக்ஸில் ஓகேங்களா இந்தமாதிரி வெஞ்சுரி மீட்டர் எப்போ இன்வெர்ஷன் பண்ணாங்க தெர்சாகி ஈக்குவேஷன் எப்போ இன்வெர்ட் பண்ணாங்க இந்தமாரி நெக்ஸ்ட் கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ்
ஓகேங்களா. அந்த கான்செப்ட் ஓரியன்டானா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சொன்னல ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் ஓரியன்டானா, ஒரு நம்ம ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் செக்ஷன் படிப்போம். அதில் வந்து மோஸ்ட் பெஸ்ட் செக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிசைடல் சேனலாக இருக்கும். ஓகே, அந்தமாரி. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ், நிறைய மெத்தட் இருக்கும். நம்ம டிஆர்சிலே பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட், ஒர்க்கிங் ஸ்டேட் மெத்தட் எல்லாம் படிப்போம் இல்லை. அதில் வந்து என்ன ரீசனுக்காக வி கோ ஃபார் லிமிட் ஸ்டேட் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தடோட பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர், கான்கிரீட்டுக்கு எவ்வளவு, ஸ்டீலுக்கு எவ்வளவு, ஓகேங்களா. அதேமாதிரி சர்வேங்களே பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு இது பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதில் எது பெஸ்ட்டு மெத்தடு, இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தா அது என்ன டைப் ஆகுது மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு மீனிங், ஓகேங்களா. ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்பாங்க. இது எல்லாமே எதுலேருந்து எடுத்தது அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தாங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன், கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இது சொன்னலை, இதெல்லாம் வந்து டேரக்ட் ஆன்சர் தான், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சிம்பிளி சப்போர்ட் 10 மீட்டருக்கு பாயிண்ட் லோடு, இது என்ன இருக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு இங்கே ரெண்டு சப்போர்ட் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, ஓகேங்களா. ஸ்பேன் வந்து 10 மீட்டரு, பாயிண்ட் லோடு வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. இது வந்து 25 கிலோ நியூட்டன். இதோட ரியாக்ஷன் கேட்குறாங்க. அப்போ என்ன, 25 டிவைடட் பை 2, இங்கே 25 டிவைடட் பை 2. சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 12.5. அப்போ ஆன்சர் இஸ் த 12.5 கிலோ நியூட்டன். இதாங்க பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாங்க, ஓகேங்களா. இதுவும் ஃபார்முலா, ஓகே. சாட்டிஸ்ஃபை தி ரிலேஷன்ஸ், ஓகே. இந்த இதான் கேட்குறாங்க. லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ தான். இதுவும் ஃபார்முலா, ஓகேங்களா. இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேங்களா. அதனால் ஃபஸ்ட் வந்து லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனிங், சில இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுக்கான மீனிங் என்ன, ஓகே. இதெல்லாம் டெஃபினேஷன், இண்டிபெண்டன்ஸ் பிட்வீன் 2 columns ஆர் கனெக்டட் பை அ பீம்னா என்ன ஃபுட்டிங், இதெல்லாம் டேரக்ட் டெஃபினேஷன், ஓகேங்களா. இந்த இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி தாங்க டேரக்ட் கொஸ்டின்ஸ். அதனால் படிக்கிறப்ப ஃபார்முலா இருந்தாலும் நோட் பண்ணுங்கள், இயர் வந்தாலும் நோட் பண்ணுங்கள், கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. மெத்தட்ஸ் வந்துச்சுன்னா இந்த மெத்தடில் பெஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்துங்க. ஒவ்வொரு இதுக்கு மீனிங், ஓகே. டெஃபினேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க, ஃபார்முலா பார்த்திங்கன்னா இதிலே ஒரு 110 கொஸ்டின் வந்துடும். இந்த 150 கொஸ்டினுக்கான த ஸ்பிளிட் அப் இதுங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங், இந்த மாடரேட் டஃப் கொஸ்டினில் மேக்ஸ் தான் ஃபாலோவிங்க. ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம், ஓகேங்களா, நான் சொல்கிறது மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் தான் ஃபாலோவிங் கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது, ஓகே. மேக்ஸ் தான் ஃபாலோவிங், ஆட் ஒன்று, இந்தமாரி பார்த்தீங்கன்னா அந்த கேட்கறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த மேக்ஸ் தான் ஃபாலோவிங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம ஏஇ லெவலில் அதிகமாக கேட்பாங்க, இது ஜேடிஓ லெவல் அப்படிங்கிறதால ஒரு 5 கொஸ்டின் மினிமம் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த இதை அப்லோட் பண்ணுற பாருங்களேன், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இவ்வளோலாம் இருக்காட்டுக்கு அப்படின்ட்டு, ஓகே. இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் டாபிக்ஸ், இந்த ஜிபிஎஸ்லேருந்து, ஓகேங்களா, சிபிஎம் பெருட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸில் வந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார்மா, டேரக்ட் ஃபார்மா, இந்த 15 கொஸ்டின் மேக்ஸிமம் இதில் இருக்குன்னா ப்ராப்ளம் தான், பட் ஆனால் இது டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் ஃபார்முலா, ஓகேங்களா. இப்போ நான் சால்வ் பண்ணலை, ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலை, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்செப்டில் தான் வரும், டேரக்ட் ஃபார்முலா, ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேரக்ட் ஃபார்முலா சும்மா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது வந்து டேரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஓரியண்டாக ஒரு 10 கொஸ்டின்ஸ், ஒரு 50 கொஸ்டின்ஸை பார்த்திங்கன்னா இப்படி தாங்க ஸ்பிளிட் அப் பண்ணுறாங்க. அதனால் 150 கொஸ்டின்ஸ் வந்து இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க, 50 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து வந்து யூனிட் வைஸாக, ஓகேங்களா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் இதை பார்த்துது, எத்தனை மார்க் கேட்குறாங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எடுத்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஒன்றும் இல்லைங்க, நம்ம டாப்பிக்கே பார்த்துங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த டேரக்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தான், ஸ்ட்ரெஸ் உள்ளேயே வந்துங்க, டென்சைல் கம்ப்ரஷன் ஆக்சியல் ஃபோர்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ், பெண்டிங் அண்ட் டார்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸ்ட்ரெஸ்லேருந்து ஜாமெட்ரிக் செக்ஷன்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கிறதாங்க, ஓகேங்களா. இந்த சாஃப்ட் ஜாமெட்ரிக் செக்ஷன் இங்கே இருக்க பாருங்கள், இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகே. இதை பற்றி படிங்க, ஓகே. டிஃப்ளெக்ஷனா, ஓகே. டிஃப்ளெக்ஷன்லாம் கேண்டில்வேர் சிம்பிளி சப்போர்ட்டர் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃபிக்ஸ்டுலாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல், ஓகே சார். ஃபிக்ஸ்டு கேட்க மாட்டாங்களா, ஓவர் ஹேங்கிங்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து ஏஇ லெவலுக்கான கொஸ்டின்ஸ். இது வந்து ஜேடிஓ எக்ஸாம்க்கு பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ஷனில் ஒன்று கேண்டில்வேர் இல்லை சிம்பிளி சப்போர்ட்டர்லேருந்து தான் கேட்பாங்க, ஓகேங்களா. அது ஒரு 3 கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட், ஓகேங்களா. இதில் வந்து இன்டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்தமாரி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ். இது வந்து இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லைனா தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம டிப்ளமோ புக்கில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இந்த ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் ஒன்று, டிஆர்சி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேருந்து,
பீம்லேருந்து ஒரு நாலு கொஸ்டின், ஸ்லாபு காலம் ஃபுட்டிங்லேருந்து ஒரு ஆறு கொஸ்டின், ஓகே சன்செட் லிட்டல் லிண்டல் ஸ்டார் கேஸ், ஸ்டார் கேஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, த்ரெட் எவ்வளோ, ரைசர் எவ்வளவு, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டீல் செக்ஷன்லேயும் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே அந்த கம்ப்ரஷன் ப்ராப்ளம், கம்ப்ரஷன் ஓகேங்களா, டென்ஷன் அந்த ஃப்ளாஞ்சரி இந்த இதெல்லாம் கேட்குறாங்க, அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் சர்வேங்க, அல்ரெடி நம்ம இப்போ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதால் ரொம்ப ஈஸி தான் நமக்கு சர்வேங்க எல்லாமே, நமக்கு ஓரளவு பார்த்துருப்பீங்க. நீங்கள் டிராஃப்ட் மேன் போட்டிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணது ஜிபிஎஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா ஜிபிஎஸ்ல மட்டுமே செப்பரேட்டாக த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. தேவ் லைட்டில் அது ரெண்டு மாரி கொஸ்டின், லெவல் கான்டூர் செயின் காம்பஸ்லேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸு, இது எல்லாமே ஃப்ரம் நம்மளோட சிலபஸை தான் இவங்க ஸ்பெல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங் ஓகேங்களா, அதுலேயுமே டைப் ஆஃப் எஸ்டிமேஷன் டென்டர்லேருந்து அஞ்சு கொஸ்டினும், இந்த சிஸ்டம் ஆஃப் குவான்டிட்டி வேல்யூஷன் இருக்குல்ல ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு இதுவும் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம், மீட்டர்லையா, மீட்டர் கியூப்லையா, ஓகே மீட்டர் ஸ்கொயர்லையா ஓகேங்களா, அந்த சிஸ்டம் ஆஃப் குவான்டிட்டிஸை அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் ஏர் பொல்யூஷன் ஓகே, என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு ஏர் பொல்யூஷன் ஓகேங்களா, ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அந்த இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இதில் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு இதில் ரெண்டு இருக்குது, வாட்டர் ட்ரீட்மெண்ட்லேருந்து அதிக கொஸ்டின் கேட்குறாங்க, வேஸ்ட் வாட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதேமாதிரி இந்த ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன்லேருந்துமே ஒரு வந்து அஞ்சாறு கொஸ்டின் கேட்குறாங்க, அதெல்லாம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ஓகேங்களா, அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கும் அதே தான் ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம ஜாமெட்ரிக் டிசைன் அந்த இதை மட்டும் பார்த்துங்க, சாயில் மெக்கானிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ளே தான் நமக்கு இந்த சாயில் மெக்கானிக்ஸ் வருது. நம்ம கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சிலபஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓகேங்களா, சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்குள்ளே தான் இது வருதாட்டுக்கு அப்படின்ட்டு. இங்கே இருக்கு பாருங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த கிரைண்ட் ஓகே கிராண்ட் சைஸு சப்கிரேடு ஓகேங்களா, சாயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை வந்துடும் ஓகேங்களா. இந்த இது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அதில் மெட்டீரியல்ஸ் வந்து கான்கிரீட் டெக்னாலஜி ஓகே, இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேங்களா. இதாங்க இந்த நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேடிஓ எக்ஸாமுக்கு நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்க போகிறாங்க ஓகேங்களா. அதனால் ஃபஸ்ட் இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதாங்க, இந்த 150 கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக தான் கேட்பாங்க. அந்த டேரக்ட்டுங்கிறது தான் டெஃபினேஷன்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸு அந்த ஃபார்முலா இயரு கான்செப்ட்டு மெத்தட்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஹேவிங் லாட் ஆஃப் மெத்தட்ஸ், ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதில் எது சூட்டபுளான மெத்தட்ஸ் ஓகேங்களா. இந்த மெத்தட்ஸ்க்கு இது எதெல்லாம் அனலைஸ் பண்ணணும், எந்த தியரி நம்ம யூஸ் பண்ணணும், அதை தான் மெத்தட்ஸ் அப்படிங்க. இது வந்து டேரக்ட் மீனிங் ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம பேஸ்ட் ஆன் இதுலேருந்து எடுத்துருக்கான். சொன்னால அந்த பாய்சன் ரேஷியோ மேபி வேரியிங் ஃப்ரம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்பரிங் ஓகேங்களா, நம்பராக இருக்கும். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீனிங், சிம்பிளி சப்போர்ட்டர் என்ன இருக்கும், சிம்பிளி சப்போர்ட்டட் ஆஃபர் என்ன இருக்கும், ஒன்லி ஃபார் வெர்டிக்கல் ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து ஃபார்முலா ஓகேங்களா. அதனால் இது வந்து யூனிட்ஸ் ஆல்ரெடி சொன்னல, இந்த யூனிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் இதுலேயுமே இன்னொன்று இருக்குங்க, இந்த யூனிட்ஸ் ஓகேங்களா. இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த யூனிட்ஸுமே கேட்குறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஹலோ, ஆமாம் ஆ மேடம் சொல்லுங்கள் மேடம். ஓகே மேடம், போஸ்ட் பண்ணிட்டேன் மேடம். ஆ போஸ்ட் பண்ணிட்டேன் மேடம். ஆ ஓகே இதான்ப்பா ஓகேங்களா. அதனால் இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதுமாதிரி கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம் அண்டு இந்த ரோட் இன்ஸ்பெக்டருக்கான மெட்டீரியல்ஸு ஓகேங்களா. டெஸ்ட் சீரியஸ் நிறைய பேர் கேட்டுட்டுருங்க, இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதனால் ப்ரிப்பரேஷனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. படிக்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க, என்ன டைப் ஆஃப் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பரேஷனும் இருக்கணும் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுவோம், இன்ஜினியர் மெக்கானிக்ஸு ஓகேங்களா. நமக்கு டிப்ளமோ புக்கு இருக்குது, அந்த டிப்ளமோ புக்கை தான் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதிலிருந்து வந்து கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸில் வீக்லி த்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுவோம். வேணுங்கிற யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டர் போய் படிக்கிறீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே நாங்களும் சொல்ல போகிறோம். மேபி நாங்கள் கொஞ்சம் ப்ளஸ் அதிகமாக சொல்லியிருப்பாங்க, அவங்க கம்மியாக சொல்லியிருப்பாங்க, இல்லை நாங்கள் கம்மியாக சொல்லியிருப்போம் அவங்க அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துங்க ஓகேங்களா. தேங்க்யூ.